அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட சேனல் பேர் ஆசாலி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு வீடியோவில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையை வந்து எப்படி பாதுகாப்பறன்னு பார்க்க போகிறோம். கொத்தமல்லி தழை வந்து வாங்கிட்டு வந்து கட்டாக வாங்கிட்டு வந்தோம்னா வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சுருக்க முடியாது. ஃப்ரிட்ஜ் இருந்தால் தான் வைக்க முடியும், இல்லாட்டி சும்மா பாதுகாப்பாக வைக்கிறக்கு நம்ம வந்து இந்த காம்பை வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த காம்பை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு குண்டாவில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் இருந்தால் கூட இந்த தழை வந்து நல்லாயிருக்கும். தண்ணியை மட்டும் டெய்லி மாற்றி மாற்றி வச்சுட்டு டெய்லி ஊசுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து கத்த நீளம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியுது. இன்னும் பெரிய நீளமான கத்தியாக இருந்ததுன்னா நல்லா வளர்த்தியாக இருக்கும். அந்த தழை வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் ஒவ்வொன்றும் போடுறத நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.